Hi friends, I am Mohan from Tnpsc Academy. So, Tamil சிறுகதைகள் தலைப்புகள் அப்படின்னு சிலபஸ் கீழே அமைந்த பாடங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அதில் ஒரு பாடம் தான் மனித எந்திரம். இந்த பாடம் எதில் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 8வது தமிழ் நியூ புக்கில் இருக்குது, சரிங்களா? இந்த பாடத்தை எழுதினவர், இந்த கதையை எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா சிறுகதைகளின் மன்னன் புதுமை பித்தன் இருக்கார் இல்லையா, அவர் எழுதின சிறுகதை. அதாவது இந்த சிறுகதை எதை பேசும் அப்படின்னா, இப்போ நல்லவர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க வந்து அறத்தை தாண்டி எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் திருடணும், ஒருத்தரை ஏமாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றினாலும் அதை அடக்கி ஒரு நல்வழியில் வாழ்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கையோட மிகச்சிறந்த பண்பு. அதை பற்றி பேசக்கூடிய கதை தான் இது. யூஸ்வலாக அவங்களுக்கு எல்லா கதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஆனால் இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெக்குலியரான கதை. இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு இதோட இம்பேக்ட் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு மளிகை கடையில் ஒரு குமாஸ்தா வேலை பார்த்துட்ருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருடங்களாக அந்த கடையிலேயே வேலை பார்த்துட்ருப்பார். அவரோட சம்பளம் ஏறவே ஏறாது, ஆனால் அவரோட குடும்ப பொறுப்புகள், குடும்ப பாரம் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கும். அவர் முதலாளி நல்ல செல்வ செழிப்பாக இருப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு என்ன அப்படின்னா, அவர் பணத்தை எண்ணி கணக்கை எழுதிட்டு அந்த கடையை மூடிட்டு அந்த சாவியை கொண்டு போய் எங்கள் முதலாளிகிட்ட கொடுத்துட்டு தான் அவர் வீட்டுக்கே போவார். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10-11 மணி ஆகிடும். அப்படி ஒரு நாள் அவர் நைட் டைமில் கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. இத்தனை வருஷமாக நம்ம நேர்மையாக வாழ்ந்து நல்லவனாக வாழ்ந்து நம்ம என்னத்தை சாதித்தோம், நமக்கு என்ன சந்தோஷம் இருந்துச்சு, ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியல, ஒரு நல்ல துணி போட்டுக்க முடியல, இன்றைக்கி இங்கே மீதி இருக்கிற பணம் இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுவார். ரயிலே ஏறி உட்காந்துருவார். இதுக்கு மேலே நைட்டு நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம தப்பிச்சு போயிடலாம், இந்த பணத்தை வச்சு எங்கேயாவது சந்தோஷமாக கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு நினைப்பார். ஆனால் அது வரைக்கும் போயிட்டு அவரோட அந்த மனசாட்சி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இடம் கொடுக்காது. நிறைய ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம வந்து பார்க்குறவங்களாம் வந்து இவங்க நம்ம கண்டுபிடிச்சிருவாங்களோ, அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதுதான் நல்லவர்களோட மனது. தப்பு பண்ணும்னு நினச்சாலும் மனசாட்சிக்கு பயந்து, நம்மளோட அந்த சுற்றுச்சூழலுக்கு சுற்றுப்புறத்துக்கு பயந்து, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்துக்கிட்டு அந்த தப்பை பண்ண மாட்டோம். அந்த மாதிரி நினச்சி மறுபடியும் அது என்ன பண்ணுவார்னா, கடைக்கு வந்து அந்த பணத்தை வச்சுட்டு கணக்கு எழுதிக்கிட்டு செருப்பு போட்டுக்கிட்டு கடையை சாத்தி கொண்டு போய் முதலாளிக்கிட்ட அதை சாவி கொடுத்துருவார். நான் சொல்லும்போது இந்த கதையோட சாராம்சம் மொத்தமே அவ்வளோதான். அந்த ஒரு 4 பேஜே இந்த கதை இவ்வளோதான் இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்கும்போது இந்த கதை அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் வந்து சிறுகதைகள் இருக்குன்னா அதை பெருசாக படிக்காதீங்க, நான் சொல்கிறத கேட்டுங்க, டைம் இருந்தால் படிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த கதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு கதையை படிக்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபீல் ஆகாது. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு புதினத்தை படிக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை இந்த கதை உங்களுக்கு தரும். அதனால் இந்த கதையை எல்லாருமே உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக படிங்க. சிறுகதைகளை நீங்கள் வந்து இப்பயே, அதோடய சிறுகதைகள்லாம் என்ன அது என்ன அப்படிங்கிறது இப்பயே படிச்சுக்கிட்டால் தான், எக்ஸாம் பக்கமாக வரும்போது நீங்கள் திருப்பும் போது நீங்கள் அந்த நூல் வெளியை மட்டும்தான் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். எந்த கதையுமே நீங்கள் தொடவே முடியாது. ஸோ அதனால் டைம் கிடைக்கும்போது ரிலாக்ஸாக இந்த கதைகள்லாம் இப்போ படிச்சிருங்க. அதுலேயும் நீங்கள் தவற விடக்கூடாத ஒரு முக்கியமான கதை மனித எந்திரம். இதை வந்து ஒரு பாடமாக நீங்கள் நினச்சி படிக்காதீங்க. ஒரு கதை படிக்கிறோம், அதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல அனுபவத்தை இந்த மனித எந்திரம் அப்படிங்கிற கதை வந்து உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? ஸோ இந்த பாடத்தில் தேர்வின் அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்வி எதுன்னா, நம்மளுக்கு இந்த நூல் வெளி தான், அதை பார்த்துருவோம். ஸோ சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருதாச்சலம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு சிறுகதை மன்னன் வரப்போகிற தேர்வுகளில் கண்டிப்பாக கேட்கலாம். சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர் என்று இவரை திறனாய்வாளர்கள் போட்டுகின்றனர். சிறுகதைகளை மனிதனோட வாழ்க்கை சூழலையே ஒரு மாதிரியாக நிறைய சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி எழுதினவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா புதுமை பித்தன் தான். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படிச்சிருக்காரு. இவரோட கதைகள் வந்து நிறைய படங்களாகவும் வெளிவந்திருக்கு. இவர் வந்து கதை எழுதுறது இல்லாமல் திரைப்படங்களுக்கு கதையும் எழுதியிருக்காரு, உரையாடலும் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காரு. இவரோட ரொம்ப முக்கியமான சொல்லத்தகுந்த சிறுகதைகள் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிறுகதை. அதுக்கப்புறம் சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சிறுகதைகள். இந்த சிறுகதை இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, இந்த சிறுகதை வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொடி அப்படிங்கிற ஒரு இதழில் வெளியான சிறுகதை. எது? இந்த மனித எந்திரம் அப்படிங்கிற சிறுகதை, சரிங்களா?
ஸோ இந்த பாடத்திலேயே ரொம்ப முக்கியமானது இந்த பாக்ஸ் ஐட்டம். இது இந்த இவர் எழுதின இந்த கதைகள் வந்து நீங்கள் பார்த்துங்க. இவரை பற்றிய ஒரு பாடமே தனியாக இருக்கும் வேற ஒரு ஸ்டாண்டர்டில், இருந்தாலும் இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.